எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ராம்பிரதி பேசுறேன். நான் இன்னைக்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய ஒரு பாடலை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு தந்துடுறேன். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர்ல பிறந்தவரு. இவரு தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கவிஞர்களுள் ஒருவர். இன்னைக்கு அவர் உழைப்ப பற்றி எழுதிய ஒரு பாடலை தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஆக்கம் வேண்டுமெனில், நன்மை அடைய வேண்டுமெனில், ஊக்கம் வேண்டுமப்பா, ஓயாத உழைப்பு வேண்டுமப்பா. உண்ணும் உணவுக்கும் இடுப்பில் உடுக்கும் ஆடைக்கும் மண்ணில் அந்நியரை நம்பி வாழ்தல் வாழ்வாகுமோ? உண்ணும் உணவுக்கு ஏங்காமல், உடுக்கும் ஆடைக்கு அழையாமல், பண்ணும் தொழில் பல காண்போம், பஞ்ச பேயை துரத்திடுவோம். இன்னொட்டை இந்த பால் பாப்போமா? ஆக்கம் வேண்டுமெனில், நன்மை அடைய வேண்டுமெனில், ஊக்கம் வேண்டுமப்பா, ஓயாத உழைப்பு வேண்டுமப்பா. உண்ணும் உணவுக்கும் இடுப்பில் உடுக்கும் ஆடைக்கும் மண்ணில் அந்நியரை நம்பி வாழ்தல் வாழ்வாகுமோ? உண்ணும் உணவுக்கு ஏங்காமல், உடுக்கும் ஆடைக்கு அலையாமல், பண்ணும் தொழில் பல காண்போம், பஞ்ச பேயை துரத்திடுவோம். இப்போதைய பொருள் என்னன்னு பாப்போமா? அந்நியன்னா மத்தவங்க. கவிஞர் சொல்றாரு, நம்ம முன்னேற வேண்டும்னு நினைத்தாலோ அல்லது நமக்கு நன்மை கிடைக்கணும்னு நினைத்தாலோ நம்ம உழைக்கணும்னு சொல்றாரு. அதுவும் சாதாரணமா உழைக்காம ஓயாமல் ஊக்கத்தோடு உழைக்கணும்னு சொல்றாரு. அதாவது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்றாரு. நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கும் உடுத்துகிற ஆடைக்கும் கூட மத்தவங்களை நம்பி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கொஞ்சம் ஆவேசமாவே கேக்குறாரு. அதாவது நம்ம வேலைக்காக காத்திருப்பதை விட ஏதாவது ஒரு தொழில் செய்தா நம்ம பஞ்சத்தை எளிதில் போக்கிவிடலான்னு சொல்றாரு நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்க பிள்ளை தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.